ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு சொல்லிவிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் தைலம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்களை வரைக்கும் தலைவலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம நிறைய காசு கொடுத்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஐட்டமெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் நாம வீட்டிலே எப்படி சிம்பிளாக தைலம் செய்கிறது அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் வந்து ஓம உப்பு புதினா உப்பு பச்சை கற்புரம் இது மூணுத்தையும் ஒரே ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கணும் இது வந்து ஓம உப்பு இது வந்து பச்சை கற்பூரம் முதல்ல நான் உங்கள்கிட்ட காம்சில்லைங்களா அது வந்து புதினா உப்பு இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே கிடைக்கும் நான் வந்து ஒவ்வொன்றத்தையும் நூறு கிராம் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்பவே காசு கம்மி தான் அதிகம் அப்படின்னு சொல்லவே முடியாது இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறது நான் லாஸ்ட்டாக வீடியோவில் லிங்க் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தேன்மிழுகை நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா காய்ச்சி எடுத்திருக்கோம் இதுக்கு பேர் தாங்க தேன்மிழுகு இது வந்து தேனீக்களோட வேஸ்டேஜ் அதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன்மிழுகு கிடைக்கும் இந்த தேன்மிழுகு ரொம்பவே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது இதை நம்ம வந்து இந்த தைலத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா பதத்துக்கும் வரும் அதே மாதிரி நிறைய வந்து மூட்டு வலி ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து க்யூர் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இரநூறு கிராம் அளவு தேன்மிழகு வாங்கியிருந்தேன் அதில் நான் நூறு கிராம் அளவு தான் வந்து தேன் மிழுகு யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம ஒரு எதை வந்து பார்த்திங்கன்னா அளவாக எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அதே பாக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணும் நான் வந்து இந்த ஹோட்டலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த நூறு கிராம் அளவில் சட்னி சாம்பார்லாம் அதுதான் தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து உருகின பிறகு அதோடய அளவு வந்து எடுத்துக்கணுங்க அது வந்து நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் நல்லா காய்ச்சின பிறகு நல்லா வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாத்திரத்தை எதுக்குமே யூஸ் பண்ணவே முடியாது நாம் ஒன்லி வந்து தைலத்துக்காக மட்டும்தாங்க யூஸ் பண்ணோம் இப்போ தைலத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் வந்து பாக்ஸ் எல்லாம் திறந்து வச்சுருக்கேன் இப்போ தேன் மிளகு நல்லா வந்து ஒரு நூறு கிராம் அளவு காய்ச்சாச்சு காய்ச்சிட்ட பிறகு நாம் ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து டைலூட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லைங்களா ஓம உப்பு புதினா உப்பு பச்சை கற்பூரம் அது எல்லாமே நல்லா வந்து தண்ணி பதத்துக்கு வந்தது லிக்விட் ஆயிடுச்சு அந்த லிக்விடை இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றிட்டேன் நம்ம ஊற்றுறப்போ சப்போஸ் வந்து அது வந்து கொஞ்சம் கட்டித்தன்மை ஆகுது அப்படின்னா நீங்கள் உடனே திரும்பவும் கேஸில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க நானும் அந்த மாதிரி தான் ஹீட் பண்ணினேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் அந்த நீலகிரி தைலத்தை வந்து ஆட் பண்ணும் முதல்ல ஆட் பண்ணக்கூடாது இந்த ஓம உப்பு புதினா உப்பு பச்சை கற்பூரம் இதே மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுங்க இந்த அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சளி இருமல் இந்த மாதிரி வந்ததுன்னா பச்சை கற்பூரம் இல்லை நம்ம கட்டி கற்பூரத்தையே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் காய வச்சு தேய்ச்சிடுவாங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது நான் பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா வந்து மூணுமே நல்லா தண்ணி பதத்துக்கு வந்துருச்சு ஒரு நீலகிரி தைலத்தை ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணேன் இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வாசனையே மனமாக இருக்குங்க எரிச்சல் எதுவுமே இருக்காது குழந்தைங்களுக்கு ரொம்பவே மைல்டாக தான் இருக்குமே கண் எரிச்சல் எந்த மாதிரி கூட எதுவுமே இருக்காது நீலகிரி தைலத்தை நீங்கள் வந்து தேவையான அளவு பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் நல்லா வந்து காட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பா அதாவது ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு பெரிய நீலகிரி பாட்டிலாக வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து சின்ன அளவு தான் எடுத்திருக்கேன் குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுனால நல்லா மெல்ட் ஆகிட்ட பிறகு இந்த தண்ணி பதத்தில் இருக்கிறப்பவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிடணும் இந்த கப் இருக்குது இல்லைங்களா இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்தேங்க இதில் ஒரு கப் அளவு நான் வந்து பார்த்திங்கன்னா பிவேக்ஸை நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அதுலேயே வந்து ரெண்டு கப் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் மீதி எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துங்க தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறது செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது நம்ம கடையில் வாங்குகிற எண்ணெய் எண்ணெயெல்லாம் அந்தளவுக்கு வந்து நல்லது கிடையாது நம்ம பெரும்பாலும் இந்த பொருளை செய்கிறதுக்கான அர்த்தமே நம்ம வந்து கலப்படம் இல்லாத ஒரு பொருளை வந்து தயாரித்து நம்ம வீட்டில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த செக்கில் ஆடுவாங்க இல்லையா அந்த இடத்துல போய்ட்டு இந்த தேங்காய் எண்ணெயை வந்து வாங்கிக்கோங்க அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவு நான் வந்து தேன் மிளகு உருக்கி அதை எடுத்திருக்கேன் அதுலேயே நான் ரெண்டு கப் அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கப் அளவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் ஓம உப்பு ஐம்பது கிராம் பச்சை கற்பரம் ஐம்பது கிராம் புதினா உப்பு இது எல்லாத்தையும் டைலூட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி தைலத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதோட நம்மளுக்கு வந்து கலர் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எனக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லோ கலரில் வருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிட்ட தைலம் வந்து கிடச்சிருக்கு இது ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால தைலம் காலியாகிடுச்சுன்னா இந்த க இந்த பாக்ஸை வந்து அப்படியே எடுத்து வச்சுப்பேன் எங்கள் அம்மா மாமியார் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் டப்பா காலியான பிறகு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அதையே வாஷ் பண்ணி திரும்பவும் ரீயூஸ் பண்ணிப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குங்குமமெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா தாழம்பு குங்குமம் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தைலத்துக்காக யூஸ் பண்ணிப்பேன் மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாங்க உருக்குன தேன் மிழுகு ஒரு கப் ரெண்டே கால் கப் கிட்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அதோடு நம்ம தேவையான அளவு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து மெல்ட் பண்ணி ஊற்றிட்டோம்னா சூப்பராக தைலம் ரெடி ஃபஸ்ட்டு ஒரு முறை செய்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக ஊற்றிட்ட பிறகு அதில் இருந்துதான் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நம்ம டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக யூஸ் பண்ணோம் இல்லையா மஞ்சள் தூள் அதனால் நல்ல மஞ்சள் கலர் அமிர்தாஞ்சன் தைலம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸும் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ரொம்ப வந்து கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து இலக்காகவும் இல்லாமல் ரொம்பவே சூப்பரான பதத்தில் நம்மளுக்கு வந்து தைலம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க தைலம் வாங்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து செலவாச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கறத நம்ம வந்து டீட்டெயிலில் பார்ப்போம் இதுக்கு ஓம உப்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் புதினா உப்பு ஐம்பது கிராம் தேன் மெழுகு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கணும் அதில் வந்து நான் தேன் மிழுகுன்னு மட்டும்தான் எழுதியிருக்கேங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா காய்ச்சிட்டு அந்த ஒரு கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கப்பை வந்து கரெக்டாக அளவாக எடுத்துக்கோங்க அதோட பச்சை கர்ப்புறம் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு மஞ்சள் தூள் நீலகிரி தைலம் தேங்காய் எண்ணெய் இது தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்பவே வந்து காசு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவான விலை ஒரு விலையில் வந்து நம்மளுக்கு தரமான ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஓம உப்பு ஐம்பது கிராம் வந்து ஐம்பது ரூபா புதினா உப்பு ஐம்பது கிராம் வந்து ஐம்பது ரூபா தேன் மிளகு ஐம்பது ரூபா ஆச்சுங்க பச்சை கற்பூரம் வந்து ஐம்பது கிராம் ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் மஞ்சத்தூள் அது வீட்டிலே இருக்கும் நம்மளுக்கு நீலகிரி தைலம் வந்து பத்து எம்எல் தான் வாங்கினா அது வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா தேங்காய் எண்ணெய் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்திருக்கேன் அது நாற்பது ரூபா நாம் வந்து பார்த்தீங்கன்னா தைலம் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த திக்னஸ் வர்றதை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மாற்றிக்கலாம் மொத்தமாக சேர்த்து இரநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா தாங்க ஆகிருக்கு இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு சின்ன சின்ன பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தைலம் வந்து கிடைச்சிருக்கு அப்போ ஒரு தைலத்தோட விலையே இருபத்தி மூணு ரூபாய்தான் கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் வெளியே போகணும் அப்படின்னா இருபத்தி மூணு ரூபாய்க்கெலாம் தைலம் வரவே வராதுங்க இங்கே பாருங்கள் இந்த தாழம்பு குங்குமம் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அந்த டப்பாக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தைலம் வந்து வச்சுருக்கேன் இது நல்லா டைட்டாகவும் மூடும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் you <shriek> யாருமே பார்த்தாங்க அப்படின்னா இது நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து பயன்படுத்தி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கலப்படம் இல்லாத பொருளை பயன்படுத்தி நம்ம காசை வந்து மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தையும் வந்து பாதுகாத்துப்போம் இது வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க மூட்டு வலி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஒரு முறை செஞ்சு அவங்கக்கிட்ட கொடுத்து பாருங்கள் அவங்கள ஆனால் வந்து அதை அப்ளை பண்ண சொல்லுங்கள் மறுநாள் காலையில் கண்டிப்பாக மூட்டு வலி இருக்கவே இருக்காதுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நெஞ்சுச்சளி தொண்டவழி தொண்டை வலி அதாவது தொண்டை வலி இருந்தது அப்படின்னாலும் பயன்படுத்துங்க வலி கூட சரியாக போயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வாங்கி நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இருக்கோம் அப்பா அம்மா மாமியார் தம்பி தம்பி குழந்தைக்கு இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணி தாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து இதை ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் க ஒரு முறை நீங்கள் இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மறக்கவே மாட்டிங்க நீங்களே ரெடி பண்ணி தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிங்க அந்த அளவுக்கு நம்ம இந்த பொருள் வந்து பிடிச்சிரும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்